Hi students, in the video, we will see the unit. இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் பத்தி பார்க்க போறோம். முதல்ல இடைநிலை தனிமங்கள் இடைநிலை உலோகங்கள் அப்படினா என்ன அப்படி நமக்கு தெரியணும். உலோக தனிமங்கள் வந்து அதோட நடுநிலையில இருக்கும்போதோ இல்லனா நேர் அயனி நிலையில இருக்கும்போதோ நடுநிலை அப்படினு சொன்னா உலோகமாவே இருக்கும்போது நேர் அயனி நிலையில அப்படினு சொன்னோனா எலக்ட்ரானை இழந்து நேர் அயனியா மாறி இருக்கும்போது பகுதியளவு நிரப்பப்பட்ட டி அல்லது எஃப் உட்குடுகளை பெற்றிருப்பின் அந்த தனிமங்களுக்கு பேரு இடைநிலை உலோகங்கள் சரியா உலோக தனிமங்கள் தங்களது நடுநிலை அல்லது நேரயனி நிலையில் பகுதியளவு நிரப்பப்பட்ட டி அல்லது எஃப் உட்குடுகளை பெற்றிருப்பின் அவைகள் பொதுவாக இடைநிலை உலோகங்கள் என அழைக்கப்படுகின்றன இதான் இடைநிலை தனிமங்களுக்கு இடைநிலை உலோகங்களுக்கு வரையறை இந்த வரையறை எப்படி லாந்தனாய்டுகளும் ஆக்டினாய்டுகளும் இந்த இடைநிலை தனிமங்களில் வந்துருது இருந்தாலும் ஐயுபிஎஸ்சி வரையறை எப்படி என்ன அப்படின்னா ஒரு தனிமத்தின் அணுவானது முழுவதும் நிரப்பப்படாத டி உட்கூட்டினை பெற்றிருந்தாலோ அல்லது அத்தனிமம் உருவாக்கும் நேரயனியானது முழுவதும் நிரப்பப்படாத டி உட்கூட்டினை பெற்றிருந்தாலோ அத்தனிமம் ஒரு இடைநிலை உலோகம் ஆகும் சரியா அப்படி உட்கூ டி உட்கூடு வந்து என்ன எப்படி இருக்கணும் முழுமதா முழுவையாக நிரப்பப்படாததாக இருக்கணும் அது உலோக நிலையில் இருந்தாலும் சரி நேரணி நிலையில் இருந்தாலும் சரி அப்படி இருந்ததுன்னா அது வந்து இடைநிலை உலோகம் அப்படின்னு சொல்கிறோம் தனிம வரிசை அட்டவணையில் இந்த இடைநிலை தனிமங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள் தனிம வரிசை அட்டவணையில் எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் நடுவில் டி தொகுதி இருக்குது சரியா அதனால தான் இதை வந்து இடைநிலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்னொன்று ஏன் இடைநிலைங்கிற பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் தொகுதி தனிமங்கள் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஏற்கனவே லெவன்த்தில் படிச்சிருக்கோம் எஸ் தொகுதி தனிமங்கள் எல்லாமே உலோகங்கள் பி தொகுதி தனிமங்கள் நம்ம டுவெல்த்தில் வந்து படித்தோம் அது எல்லாமே அது எப்படி இருந்தது முதல்ல உலோகங்களில் ஆரம்பித்து அப்படியே அலோகங்களில் முடியுது அப்போ இந்த டி தொகுதி தனிமங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே என்ன தான் இருக்கும் உலோகங்களாக தான் இருக்கும் அப்போ இது இந்த உலோகங்களுடைய பண்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா எஸ் தொகுதி தனிமங்களுக்கும் பி தொகுதி தனிமங்களுக்கும் இடைப்பட்ட பண்பு அதாவது எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொன்னாவே அது வந்து கடினமான உலோகங்கள் ஆனால் டி தொகுதி தனிமங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சரியா அதுலேயும் இந்த 11வது தொகுதி இருக்குது அது வந்து கடினத்தன்மை இல்லாத உலோகங்கள் தான் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதோடைய பண்புகள் வந்து எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் இடைப்பட்டதாக இருக்கிறதுனால கூட அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் இந்த டி தொகுதி தனிமங்களை ஏன் இடைநிலை உலோகங்கள் என்று கூறுகிறோம் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும் இந்த மாதிரி சொல்லணும் அப்புறம் நம்ம அந்த இடைநிலை உலோகங்களை பார்த்தோன்னா நிறைய நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இரும்பு தாமிரம் இதெல்லாம் வந்து மனித நாகரிக வளர்ச்சியில் ஒரு முக்கிய பங்காற்றியிருக்கு நம்ம சிந்து சமூக நாகரிகம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில் அப்படி படிக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க தாமரத்தை பயன்படுத்துகிறாங்க இரும்பை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் படிச்சிருப்பீங்க அடுத்தது டங்ஸ்டன் டங்ஸ்டன் நமக்கு தெரியும் பல்பில் அந்த மின் இழை வந்து டங்ஸ்டனால் ஆனது அப்படின்னு சொல்லி அப்புறம் டைட்டேனியம்ங்கிற உலோகம் வந்து செயற்கை மூட்டுகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது மாலிப்டினத்தை வந்து கொதிகலனில் பயன்படுத்துகிறோம் பிளாட்டினம் வந்து ஒரு முக்கியமான வினைவேக மாற்றி வேதிவினைவேகவியலில் அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் பிறகு உயிரியல் அமைப்புலேயும் இந்த உலோகங்கள் வந்து முக்கிய பங்காற்றுது எப்படி அப்படின்னு சொன்னால் இரும்பு வந்து நம்ம ஹீமோக்ளோபின் சொல்கிறோம் ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் சிவப்பணுக்கள் அதில் ஒரு உலோகமாக என்ன செய்யுது அது வந்து இருக்குது அப்புறம் வைட்டமின் பி டுவெல்ல கோபால்ட்டுங்கிற உலோகம் இருக்குது இது எல்லாமே இடைநிலை உலோகங்கள் இந்த பாடத்தில் வந்து நம்ம 3D வரிசை தனிமங்களுடைய பொதுவான பண்பை என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் இப்போ தனிம வரிசை அட்டவணையில் டி தொகுதி தனிமங்களின் இடம் எங்கே இருக்குது ஏற்கனவே பார்த்துட்டோம் எஸ் தொகுதிக்கும் பி தொகுதிக்கும் இடையில் இருக்குது இது 3வது தொகுதியிலேருந்து 12வது தொகுதி வரைக்கும் உள்ள தனிமங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இடைநிலை உலோகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் டி தொகுதி தனிமங்களில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 3 தொடர் இருக்குது அதாவது 3D தொடர் இது 4வது வரிசையில் இருக்கும் 3D தொடர் பாருங்கள் 4வது வரிசை அப்படின்னா 1, 2, 3, 4 கேன்னு ஆரம்பிக்கலாம் அதுதான் 4வது வரிசை கேலேருந்து ஆரம்பித்து கேஆரில் முடிகிறது 4வது வரிசை
இந்த நாலாவது வரிசையில் நமக்கு டி தொகுதி தனிமம் எங்கே இருக்குது? எஸ்சி. எஸ்சினா ஸ்காண்டியம், ஸ்காண்டியத்தில் ஆரம்பித்து ஜெடன் சிங்கில் முடியுது. இது வந்து என்ன வரிசைன்னு சொல்கிறோம், இது வந்து நாலாவது வரிசையில் இருக்குது. இதை வந்து 3D தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, 3D தொடர். ஏன் 3D தொடர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த தொடரில் தான் டி ஆர்பிட்டல், 3D ஆர்பிட்டல் நிரம்ப ஆரம்பிக்கும். அடுத்தது ஐந்தாவது வரிசையில் பார்த்தோன்னா, ஒய்னா இட்ரியம், இட்ரியம்லேருந்து சிடி, சிடிங்கிறது கேட்மியம், கேட்மியம் வரைக்கும் உள்ள 10 உலோகங்கள். இந்த 10 உலோகங்களையும் நம்ம 4D தொடர்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இதில் 4D ஆர்பிட்டல்கள் நிரம்பும். அடுத்தது ஆறாவது தொடரில் லேந்தனம் ஹாஃப்னியம், அதை தொடர்ந்து இருக்கிற எல்ஏனா லேந்தனம், ஹெச்எஃப்னா ஹாஃப்னியம், முடிகிறது எதில் முடியுது, ஹெஜ்ஜி, ஹெஜ்ஜினா மெர்குரி, பாதரசம் முடிகிற இந்த 10 உலோகங்கள். இது வந்து இடைநிலை தனிமங்கள். அடுத்தது ஆக்டினியம், ஏசினா ஆக்டினம், ஆர்எஃப்னா ரூதர்ஃபோர்டியம், அதிலிருந்து சிஎன் வரைக்கும் உள்ள தனிமங்களை வந்து என்ன சொல்கிறோம், 5D. எப்படி தானே இது 3D 6D தொடர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த 12 தொகுதியில் துத்தநாகம், காட்மியம், மெர்குரி இந்த உலோகங்கள் வந்து தனிம நிலையிலோ அல்லது வழக்கமான ஆக்சிஜனேற்ற நிலையிலோ இருக்கும்போது பகுதியளவு நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டல்களை பெற்றிருப்பதில்லை. பகுதியளவு நிரப்பப்பட்ட டி ஆர்பிட்டல் இருந்தால் தான் அதை இடைநிலை உலோகங்கள்னு சொல்லணும். ஆனால் 12 தொகுதியை நம்ம இடைநிலை தனிமம் அப்படின்னு தான் சொல்கிறோம், இடைநிலை உலோகங்கள் தான் சொல்கிறோம். ஆனால் அதில் எப்படி இல்லை, டி ஆர்பிட்டல் பகுதியளவு நிரப்பப்பட்டதாக இல்லை. ஆனாலும் ஏன் இது எப்படி இடைநிலை தனிமங்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஐயுபிஎஸ்சி வரையறை எப்படி 7வது வரிசை தனிமங்கள் ஆக்டினியம், அதாவது எதனால் அதை இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பண்புகள் என்ன செஞ்சுருக்கு, அதுக்கு வந்து ஒத்திருக்கு. இடைநிலை தொகுதி தனிமங்களுடைய பண்புகள் ஒத்திருக்கிறதுனால அதை இடைநிலை தனிமங்கள்னு சொல்கிறோம். ஐயுபிஎஸ்சி வரையறையப்படி 7வது வரிசை தனிமங்கள் ஆக்டினியம், ரூதர்ஃபோர்டியம், கோப்பர்னீஷியம், அதில் அந்த 10 தனிமங்களும் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த வரிசையில் எல்லா தனிமங்களுக்குமே வந்து கதிரியக்கத்தன்மை இருக்கும். ஆக்டினியத்தை தவிர மற்ற எல்லாமே செயற்கை தொகுப்பு முறையில் தயாரிக்கப்படுது. கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அதோடய அரைவாழ்வு காலம் வந்து குறையாத்தான் என்ன செய்து இருக்குது. அடுத்தது எலக்ட்ரான் அமைப்பு. எலக்ட்ரான் அமைப்பு பார்த்திங்கன்னா, நம்ம 11th படிச்சிருக்கோம், ஆஃப் பாத்தத்துவம், ஹூண்ட் விதியை பயன்படுத்தி எலக்ட்ரான் அமைப்புகளை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம். எலக்ட்ரான்கள் வந்து நம்ம அந்த வரிசைப்படி பார்த்தோன்னா, 3D ஆர்பிட்டலில் நிரம்புறதுக்கு முன்னாடி 4S ஆர்பிட்டல் என்ன செஞ்சுருக்கணும், நிரம்பியிருக்கணும். அப்படி தானே இருக்கும். இப்போ 4வது வரிசையில் நம்ம பார்த்தோம், 3D தொடர் அப்படின்னு சொல்லுவோம், 3D ஆர்பிட்டல் அதில் நிரம்பும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்காண்டியத்தில் இருந்து எஸ்சின் இருக்குல்ல, அந்த ஸ்காண்டியத்துக்கு எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர்கானுடைய எலக்ட்ரான் அமைப்பு, மந்தவாயு, அதுக்கு முந்தின மந்தவாயு, ஆர்கான், அந்த எலக்ட்ரான் அமைப்புக்கு அடுத்து 3D1 4S2 இருக்கும். சரியா, டி ஆர்பிட்டல் தான் என்ன செய்து நிரம்பிக்கிட்டே வருது. அப்போ அதுக்கு அடுத்த தனிமத்துக்கு போகும்போது டி ஆர்பிட்டல் அதில் 2D 3D 2 போகும். அப்படியே வரிசையாக வந்து ஜிங்க் வரும்போது 3D 10 அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அந்த டி ஆர்பிட்டல் வந்து முழுமையாக நிரம்புது. இப்போ இதோடைய எலக்ட்ரான் அமைப்பு நம்ம சொன்னோன்னா, ஜிங்குக்கு ஏஆருடைய எலக்ட்ரான் அமைப்பு 3D 10 4S2 அப்படின்னு சொல்லலாம். அப்படி 3D ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்கள் நிரம்பும்போது சில விதிவிலக்குகளும் இருக்குது. நம்ம 11th இதை படிச்சிருக்கோம். அதாவது சரிபாதியாக நிரப்பப்படும் போது அதுக்கு நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த குரோமியம் தாமிரத்துக்கெல்லாம் 3D 4 வரும். குரோமியம்க்கு வந்து 3D 4 வரும், தாமிரத்துக்கு வந்து 3D 9 வரும். ஆனால் நம்ம அதை எப்படி எழுதுவோம், 3D 5 4S1 எழுதுறோம். 4S 2 போடாமல் 4S உள்ள ஒரு எலக்ட்ரான் எடுத்து டி ஆர்பிட்டலில் போட்டுருவோம். சரி, இது வந்து நம்ம 11th நம்ம நல்லா டீட்டெயிலாகவே படிச்சிருக்கோம். அப்போ இங்கே எலக்ட்ரான் அமைப்பு எழுதும்போது அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, சரிபாதி நிரப்பப்பட்ட ஆர்பிட்டல் வந்து நிலைப்புத்தன்மை உடையது அப்படிங்கிறதுனால, ஒரு எலக்ட்ரான் குறையாக இருக்கும்போது அது எஸ் ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்து டி ஆர்பிட்டல் வந்து சரிபாதி நிரப்பப்பட்டதாக ஆகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு என்ன செய்யணும், எலக்ட்ரான் அமைப்பு எழுதணும்.
இந்த மாதிரி ஒரு சில விதிவிலக்குகளை தவிர்த்து நம்ம பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு எழுதிடலாம். பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு எப்படி எழுதணும் அப்போ, மந்த வாயு டி தொகுதி தனிமத்துக்கு எழுதும்போது மந்த வாயுடைய எலக்ட்ரான் அமைப்பு என் மைனஸ் ஒன் டி ஒன் டு டென் என்எஸ் ஒன் டு டூ அப்படின்னு எழுதலாம். இங்கே வந்து என்கிறது 4லேருந்து 7 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 6 7 வரிசையில் இருக்க லேந்தனம் ஆக்டினியம், அதை தவிர எலக்ட்ரான் அமைப்பில் என் மைனஸ் டூ அந்த லேந்தனம் ஆக்டினம் வந்து நம்ம தனியாக லேந்தனாய்டு ஆக்டினாய்டுன்னு சொல்லி அடுத்த உள்ளிடநிலை தனிமங்களுக்கு கொண்டு போயிடுவோம். ஆனால் அந்த வரிசையில் இருக்கிற மற்ற டி ஆர்பிட்டல் சாரி டி தொகுதி தனிமங்களுக்கு நம்ம எலக்ட்ரான் அமைப்பு என்ன செய்யலாம், எழுதலாம். அதில் எஃப் ஆர்பிட்டல் என்ன செய்யும், இடம்பெறும். அப்போ நம்ம பொதுவாக என்ன செஞ்சிடலாம், எப்படி எழுதிடலாம் அப்படின்னு சொன்னால், எஃப் ஆர்பிட்டல் நிரம்புறதுனால என் மைனஸ் டூ எஃப் ஆர்பிட்டல் நிரம்பும். இப்போ மந்தவாயுடைய எலக்ட்ரான் அமைப்பு என் மைனஸ் டூ எஃப் ஃபோர்டீன் சரியா. அப்போ அந்த 14 நிரம்பின பிறகு என் மைனஸ் ஒன் டி ஒன் டு டென் என் எஸ் ஒன் டு டூ அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், எலக்ட்ரான் அமைப்பை நம்ம எழுதலாம். அடுத்தது இடைநிலை தனிமங்களின் பண்புகளில் காணப்படும் பொதுவான போக்கு. உலோகத்தன்மை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லா இடைநிலை தனிமங்களும் வந்து உலோகங்கள் தான். இந்த உலோகங்கள் வந்து இடைநிலை உலோகங்கள், சிறந்த வெப்ப மற்றும் மின்கடத்தியாக செயல்படும். எல்லா உலோகங்களையும் மாதிரியே அதுக்கு என்ன செய்யுது, வெப்ப கடத்தி மின்கடத்தியாக செயல்படுது. முதல் மற்றும் ரெண்டாம் தொகுதி உலோகங்களை மாதிரி இல்லாமல் 11 தொகுதி இடைநிலை தனிமங்கள் தவிர பெரும்பாலான இடைநிலை உலோகங்கள் வந்து கடினமானவையாக இருக்கும். சரி, இந்த இப்போ இருக்கிற அந்த உலோகங்களில் அறை வெப்பநிலையில் வெள்ளி வந்து அதிக மின்கடத்தும் தன்மையை பெற்றிருக்கு. உண்மையான உலோகங்களை மாதிரியே பெரும்பாலான இடைநிலை தனிமங்களும் அருங்கோண நெருங்கி பொதிந்த அமைப்பு, அல்லனா கனசதுர நெருங்கி பொதிந்த அமைப்பு, அல்லனா பொருள்மைய கனசதுர அமைப்பு, இதில் ஏதாவது ஒரு அமைப்பை தான் நினச்சிருக்கோம் பெற்றிருக்கோம். அந்த இடைநிலை உலோக வரிசையில் இடமிருந்து பலமாக போகும்போது ஆரம்பத்தில் உலோக பிணைப்புக்கு தேவையான தனித்த டி எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால உருகுநிலை அதிகரிக்கும். அதிகபட்ச மதிப்பினை அப்படியே அடைந்து அப்புறம் உலக பிணைப்புக்கு தேவையான டி எலக்ட்ரான்கள் வந்து இணையாயிரும். இணையாகும்போது என்ன செய்யும், எலக்ட்ரான்கள் அந்த தனித்த எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை குறையும். குறையும் போது உருகுநிலை மதிப்பு என்ன செய்யுது, குறையுது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா, முதல் இடைநிலை தனிம வரிசையில் ஸ்காண்டியம், ஸ்காண்டியம்லேருந்து வனேடியம், ஸ்காண்டியத்துக்கு வந்து உருகுநிலை 1814 கெல்வின், வனேடியத்துக்கு 2183 கெல்வின், அப்படி என்ன செய்யுது, கூடுது. இந்த வனேடியத்துடைய உருகுநிலை வந்து குரோமியத்துடைய உருகுநிலையான 2180 கெல்வினுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனாலும் 3D வரிசையில் மேங்கனீஸ், அப்புறம் 4D டிசினா டெக்னீஷியம், அதுக்கு வந்து குறைவான உருகுநிலை தான் என்ன செய்யுது, இருக்குது. இடைநிலைத்தன்மை வரிசையில் ஏறத்தாழ மையப்பகுதியில் அமைந்துள்ள தனிமம் வந்து அதிகபட்ச உருகுநிலையை பெற்றிருக்கும். ஏன் அப்படின்னா, அதில் டி எலக்ட்ரான் வந்து அதிகமாக, தனித்த டி எலக்ட்ரான்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. அப்போ அந்த D5 எலக்ட்ரான் அமைப்பு வந்து, D5 எலக்ட்ரான் அமைப்பு தான் எனது மேக்ஸிமம் அதிகமான தனித்த டி எலக்ட்ரான்களை கொண்டுள்ளது. அந்த எலக்ட்ரான் அமைப்பில் வந்து எப்படி இருக்கும்னா, அணுக்களுக்கிடையே வலிமையான கவர்ச்சி விசை உருவாக சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இதை இந்த வந்து இந்த வரைபடத்தில் நம்ம பார்க்கலாம், எப்படி உருகுநிலை வந்து எப்படி மாறுபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற பண்புகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூம்மா.